சபாஷ் வீரையா, எவ்வளவு கொடிய விஷமுள்ள நாகமானாலும் வாசிப்பை கேட்டு மயங்கி உன் பின்னாடி வந்து பெட்டிக்குள்ள அடங்கிடுது. பாபோய், அவசரப்பட்டு பல்ல புடிங்கி போடாதீங்க, சாம கோபத்துல இருக்கு. ரெண்டு முட்டைய உடச்சு வச்சுட்டு அப்புறம் புடுங்க. ஓஹோ, நானா ஓ அப்பன ஆத்தாலும் செத்து போனதுக்கு அப்புறம் பச்சை குழந்தைய ஏன் தோல் மேல வளர்ந்து என்கிட்டே வித்தைகளை கத்துக்கிட்டு குருத்தொண்ணு மரத்துக்கு புத்தி சொன்ன மாதிரி எனக்கே புத்தி சொல்றியா? ஈஸ்வரா, யோ ஈஸ்வரா, கும்பிடனுங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேருங்கய்யா, இந்த எஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதுங்களா? நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பாம்பை வச்சுக்கிட்டு வித்தை காட்டி பிழைக்கிறதுங்கய்யா? ஏ வீரையா, வருத்தப்படாத, உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் வந்துருச்சு. அதாவது இந்த எஸ்டேட்டை வாங்கின ஓனர் வரப்போறாரு. வெறும் பாறையா இருக்கிற இந்த இடத்த டீ கூட்டு எஸ்டேட்டா மாத்த போறாரு. இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுறாரு. நல்ல செய்தி சொன்னீங்க சாமி. ஆமா ஈஸ்வரா, அதுக்குதான் இப்ப உங்களை எல்லாம் தேடி வந்தேன். அவர் வர்றதுக்குள்ள பங்களாவெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். சொல்லுங்க. லாஸ்ட் மந்த் தர்மபுரியில ஒரு 1000 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன். உன் பேர்ல தான்ப்பா. ஓ ஐ சி. ஆனா அதெல்லாம் ஒரே பாறையா இருக்கு. அது அப்படியே பச்சை பசேன்னு டீ கூட்டு எஸ்டேட்டா மாத்தணும். அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பா. நான் எப்ப புறப்படணும்? என்னைக்கே கூட புறப்படு. வெள்ளத்தோல் தம்பி, இவ்வளவு நேரம் ஆட்டத்தை பார்த்தது பார்த்தாது. பானத்தை குடுத்துட்டு அடுத்த காலி பண்ணு, சீக்கிரம். வெல்கம் டு ராஜேஷ் எஸ்டேட் சார். தேங்க்யூ. நீங்க தான் மேனேஜர் ரகுராமா? எஸ். என் பேரு கோவிந்தன் சார். டே கோவிந்தா, போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. நீங்க வாங்க சார், ப்ளீஸ் கம். வாங்க சார். இது ஆபீஸ் ரூம். ஓ ஐ சீ, வெரி நைஸ். மேல பெட்ரூம் இருக்கு சார். குட் சார். நைட் டின்னருக்கு தந்தூரி ஐட்டம் ஆர் சைனீஸ் டிஷ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டுங்களா? நோ நோ மிஸ்டர் அகரம், ஐ டோன்ட் லைக் சச் ஃபுட். எனக்கு நல்ல தமிழ்நாட்டு சாப்பாடை ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் எஸ்டேட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரூம்க்கு வாங்க. ஓகே ஓகே சார். ஆ, பை தி வே, ஒவ்வொரு நாளும் சுப்ரபாதம் கேட்காம நான் எழுந்திருக்கிறதுல ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் சார். நாகாத்தம்மா தாயே, உனக்கு தினமும் நாள் தவறாம நான் பூஜை செஞ்சுக்கிட்டு வரேன்.
என் பூஜையை ஏத்துக்கிட்டு நீ தேவி ரூபத்துல வரலன்னா கூட நாக ரூபத்திலேயாவது எனக்கு தரிசனம் தரக்கூடாதாமா? பாம்பு டான்ஸ் ஆடின பொண்ணு தானே? ஆமா யசுமா, மேனேஜர் ஐயா எங்களை பத்தி சொல்லீங்களா? இந்த எஸ்டேட் பங்களா கட்டினப்பல இருந்து எங்க குடும்பத்துல எல்லாரும் இங்கதான் வேலை பாக்குறேன் யசுமா. அப்போ ரோட்ல எதுக்காக டான்ஸ் ஆடுற? அது எங்க குடும்ப சூழ்நிலை அப்படி. இங்க வேலை இருக்கும் போது வேலை செய்வோம், வேலை இல்லாத சமயத்துல வித்த கட்ட போவோம். சாப்பாட்டுக்கு வேணும் இல்லைங்களா யசுமா? குட், வெரி குட். கஷ்டப்பட்டு ஏதோ வேலை பார்த்து வாழ்க்கை நடத்துறல, தப்பே இல்ல. பைதவே, உன் பேரு? நாகம்மா யசுமா. நாகம்மா, உன் வீடு பக்கத்துல இருக்கா? இவ்வளவு சீக்கிரத்துல வேலைக்கு வந்து? இல்ல யசுமா, கொஞ்சம் தூரம் தான். ஆனா நான் எப்பவும் காலையில எழுந்திரிச்சு குளிச்சு புடிச்சிருவேன். முதல்ல நாகத்தம்மா தெய்வத்தோட கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு தான் எந்த வேலையும் செய்வேன். அந்த நாகதேவதை கோயில் கதையை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில். அந்த நாகதேவதைய பூஜை செஞ்சா என்ன வேண்டிக்கலாம் அது நமக்கு கிடைக்கும். எங்க நாகத்தம்மா தாய் மகத்துவம் அவ்வளவு சிறப்பானதேதுமா. ஓ, ஐ see. நான் கண்டிப்பா அந்த கோயில பாக்கணுமே. இங்க நாகத்தம்மனை தரிசனம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யசமா, நீங்க புதுசா செய்ய போற வியாபாரம் வசந்து வரணும், யசமானோட முயற்சிகள் ஒவ்வொன்னு ஜெயமாகணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் இல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சைட்டுக்கு போலாமா? போலாம் சார். அது தெரியுதே, உயரமா ஒரு கல் தூணம். அங்கிருந்து லெப்ட் சைடுல 1000 ஏக்கர் வரைக்கும் நம்ம எஸ்டேட். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு சார். இடைஞ்சலா? என்னது? நம்மோட 1000 ஏக்கர் லேண்டுக்கு மத்தியில
வேற ஒருத்தரோட 500 ஏக்கர் நிலம் இங்க இடைஞ்சல இருக்கு சார். ரகுராம் சார், உங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அந்த 500 ஏக்கர் லேண்ட் நம்ம எஸ்டேட்ட ரெண்டு துண்டாக்குது இல்லையா? ஆமா. அப்படின்னா நம்ம எஸ்டேட்ட டெவலப் பண்றதுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இல்ல தம்பி, அந்த எஸ்டேட் ஓனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். சந்திரநாத்தின் பெரிய பிசினஸ் மேக்னெட். தென் வில் டூ ஒன் திங், உடனே அந்த சந்திரநாத்தை சந்திக்க பாருங்க. அவங்களோட எஸ்டேட்டையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயத்த பத்தி நானும் டேடி கிட்ட கன்சல்ட் பண்றேன். ரைட் சார், நல்ல விஷயங்களை உடனே செஞ்சிடணும். ரகுராம் சார், சார் நம்ம எஸ்டேட்டை கிளீன் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க வேண்டியிருக்குமே, அவ்வளவு பேர் கிடைப்பாங்களா? அந்த விஷயத்த பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், எவ்வளவு பேர் வேணாலும் கிடைப்பாங்க. ஒரு தகுதி வேணும், இதோட அருமை தெரியுமா உனக்கு? என்னையா பெரிய சேர், நாலு கொட கம்பிய வளைச்சு புதுசா ஒரு துணியில டைரக்டர் எழுதி தொங்க விட்டா டைரக்டர் சேர் ஆயிருமா? ஐயோ, இந்த மாதிரி சேர்ல என்ன மாதிரி பிறவி மேதைகள், கற்பனை திறமை இதெல்லாம் உன்ன சேர்ந்தவனா இதுல உட்கார்ந்து டைரக்டர் ஆக முடியும்? உடனே கற்பனை குதிரையில போய்கிட்டு இருக்கும் போது பாதியில காலை வாழ்க்கைய. சரி போய் அந்த பொண்ணை கூட்டு வா. இதோ பார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், மரியாதையா பேசு. என்ன தப்பா சொல்லிட்டேன்? போய் ஹீரோயின் அம்மாவை கூட்டு வாயா. ஹீரோயின் அம்மாவா? அப்படியே அந்த பொண்ணை ஹீரோ புடவையில வர வச்சு வித்தியாசம் இருக்கிறதுக்காக ரிவர்சல் நடக்க வச்சு எல்லாரும் வலிக்கு விழுந்தான். வலிக்கு விழுந்தவள் டைட்டில் ஸ்டார்ட் பண்றோம். என்ன அது, ஹீரோயின கூட்டு வரலாம், கிழவிய கூட்டு வந்திருக்க, நம்ம என்ன அபயர் படமா எடுக்கிறோம்? நீங்க தானே ஹீரோயினோட அம்மாவை கூட்டு வர சொன்னீங்க. ஃபீல்டுல இருக்கிற பொண்ணுங்களை நாம அம்மானு கூப்பிடுறதும் நம்ம அவங்க அண்ணன்னு கூப்பிடுறதும் இண்டஸ்ட்ரியுடைய வழக்கம். இது கூட தெரியாம நீ என்ன புரொடக்ஷன் மேனேஜர், ஹீரோவே எப்படியும் கூப்பிடலாம், ஆம்பளையா முக்கிய போய் கூட்டு வாயா. ஆமா வா. ஒவ்வொன்னா விளக்கி விளக்கி சொல்ல வேண்டியது. சார் இங்க வாங்க. அலைமோதும் அஸ்டன் டைரக்டரே திரும்பிப்பார் பாப்பா. ஐயோ சூப்பரா இருக்கியா. ஆஹா, 3 வயசுல பொண்ணு டிரெஸ்ஸோட கூட்டு வந்திருக்கேன். ஐயோ எங்கயா பிடிச்ச? இது குரூப் டான்சரா ஒரியா படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தது. தமிழுக்கு வரியான குபீர்னு பாஞ்சிருச்சு பாப்பா. இதுக்கு முன்னாடி நீ கேமராவை ஃபேஸ் பண்ணிருக்கியா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்த நின்னுக்கு சார். அது இல்லமா, சினிமா கேமரா முன்னாடி நடிச்சிருக்கியா? என்ன படம்? கட்டிக்கடியும் ஜானிக்காலும் மலச்சிக்கலும் மலவாள பல்லம்பும் ஏதாகுடமான ஒரு பேச்சு நோயும். ஆரம்பமே நறுமணமா இருக்கு, உனக்கு திருமணம் ஆயிருச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆக்கலே சார். தேவையில்ல, மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல மஞ்ச கயிறு ஏறினா போதும். இந்த அச்சர பாக்க ஐயா கண்ணு மெயினே
டெஃபினட்டா உன்ன முன்னு கொண்டு வர்றான். அதோ பார் வானத்து வெண்ணிலா. ஹாய் யூனிட் பாய்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதுக்கு என்ன வருவீங்களே? நாம ரெண்டு பேரும் இணைஞ்சி வெண்ணிலவே பாக்கம் சார். இதுக்குதான் ராத்திர உன டிஸ்கஷன் வராது என்ன? நேத்து ராத்திரி ஏறினது இன்னும் இறங்கல சார். டயலாக்கி கத்து கொடுத்துக்கிறேன் சார். சும்மாரியா? சரி சேர போடு. நான் சொல்லல எங்க டைரக்டர் எதுலயுமே வித்தியாசமா செய்வாரு. நமஸ்காரம் அந்த பாப்பா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அவருடைய வைஃபா? இப்ப நடிக்க விட்டாரா? சிச்சி, அந்த பாப்பா 3 மாசத்துக்கு முன்னாடி இவரோட டோப்பாவோட ஓடிடுச்சு. இது அவர் கூட்டு வந்து அறிமுகப்படுத்தின புதுமுகம் ஒரே ஓமனா. ஓ, என் பாப்பா டைலாக் எல்லாம் ஒட்ட ஒட்ட மனப்பாடம் பண்ணிட்டியா? அதெல்லாம் போன வாரமே ஹிந்தியில எழுதி வச்சு பாடம் பண்ணிருச்சு. அடக்கேந்து வந்த சரக்கா. யோ அச்சா, பாக்கும் இந்த படம் மட்டும் ஆணி அடிச்ச மாதிரி செங்குத்தா நின்னடிச்சேன்னு வச்சுக்கோங்க. பாப்பாவை அப்படியே அள்ளிட்டு போய் மும்பையில பரபரப்பை ஏற்படுத்திடுவேன். ஓகே சார், ஓகே. சரி சரி, நான் போய் ஆங்கிள பிக்ஸ் பண்ணிட்டு வரேன். நீ பாப்பாவுக்கு டயலாக் சொல்லிக் கொடு. ஓகே சார். எந்த டயலாக்? ஒன்லி டயலாக், நோ ஆக்ஷன். சரி சார், டயலாக் இஸ் தி டயலாக். யார பத்தியும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். அதனால நீ எந்த வச்சனையா அச்சரமா? சரியா சார், போங்க சார். சார் ஒரு பேச்சுக்காக சொன்னேன் சார். சார் பத்மினிமா யாரு? எம்என் ராஜம்மா யாரு? விஜயகுமாரிமா யாரு? அட கண்ணம்மா தான் யாரு சார்? அவங்க எல்லாம் லேடிஸ் நினைக்கிறேன். அவங்க பேசுனதெல்லாம் தமிழ் கிடையாது சார். பாப்பா பேசுது தட் இஸ் த ஒரிஜினல் தமிழ் அப்படிங்கற பின்னுது. பாப்பா சாம்பிளுக்கு 2 வார்த்தை பேசி காட்டு. 10 வருஷம் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற சொல்லி இப்ப வரைக்கும் குடும்பம் தான் நடந்தது. என் கனவும் கண்டு போச்சு, என் கனவும் கண்டு போச்சு. இதுக்கு பேரு தமிழா? இது வாயில ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சு. இந்த பாப்பாவை தூத்திக்கிட்டு மும்பையில முன்னேறலான்னு பார்த்தேன், சென்னையிலேயே வச்சு சாகடிக்கிறாரையா? எங்க அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்? சிக்கி குமேனு பயந்து சாப்பாட்டு வேன்லயே வீட்டுக்கு போயிட்டாரு சார். சாப்பாடோடயே போயிட்டானா? சார் ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பேக்கப் சொல்றீங்களே சார். ஏதாவது கனவு கண்டீங்களா சார்? ஆமாப்பா, தமிழ் சினிமா பத்தி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. என்னது? நீ ஒண்ணு செய்யறியா, நம்ம கதையில வர ஹீரோயின ஊமையாக்கிட. எப்படி சார் முடியும்? கதைப்படி நம்ம ஹீரோயின் மைக்க புடிச்சு பாடக்கூடிய பெரிய பாடகி, எப்படி ஊமையாக்க முடியும்? அதனால என்னையா நடிக்கிறவங்கள சொந்த குரல்ல பாட போறாங்க? இல்ல, சுசீலாவோ ஜானகியோ சித்ராவோ தானே பாட போறாங்க? ஆமா, ஆனா லாஜிக் இடிக்குமே சார். உன்னை இடிச்ச சாங்ல என்னையா லாஜிக்? ஒரு கட்டு ஏற்காட்டுல எடுக்கிறாங்க, ஒரு கட்டு முட்டுக்காட்ல எடுக்கிறாங்க, இன்னொன்னு அரவங்காட்டுல எடுக்கிறாங்க. ஒரே சாங்ல 9 டிரஸ் மாத்துறாங்க. லாஜிக்க பத்தி மட்டும் நீ என்கிட்ட பேசாத, மறுபடியும் பேங்க சொல்லிடுவேன். வேணாம் சார். ஐயா, நீ என்ற பேரு வீரையா? அவங்க உங்க எஸ்டேட்ல வேலை பாக்குறனுங்க. மேனேஜர் சொன்னாரு. வாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை. நாகம்மா என்ன திரும்ப வந்துட்ட? யார் இந்த பிள்ளையாண்டான்? நாங்க வேலை பாக்குற எஸ்டேட் ஓனர். நமஸ்காரம் தம்பி. நமஸ்காரம். அம்மன் பேர்ல எத்தனை மந்திரங்கள் இருக்கோ அத்தனை மந்திரத்தையும் சொல்லி எங்க எசமானுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. ஆகட்டும்மா. தம்பி, இந்த நாகம்மா சின்ன பிள்ளையில இருந்தே இந்த கோயிலுக்கு நேரம் தவறாம வந்துட்டு இருப்பா, பூஜை செஞ்சுட்டு இருப்பா. மல்லிகைப்பூ மாதிரி மனசு. இந்த கோயிலுக்கு எப்ப வந்தாலும் தனக்காக வேண்டிக்கிறது இல்ல, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்குவா. இந்த பொண்ண மனைவி அடைஞ்சு வாழ்க்கை கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் எத்தனையோ ஜென்மத்துக்கு புண்ணிய செஞ்சவனாத்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு. சரி சரி, போத நித்தங்க குறுக்கலையா, எங்க எசமா புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு, அது நல்லபடியா நடக்கணும். சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நாகம்மா
நாராயணாய நமக, ஓம் நாகதேவதாய நமக. உட்கார் நகம்மா. வேண்டாம் யசமா, நான் நிக்கிறேன். உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி உட்கார்ற அளவுக்கு எங்களுக்கு அருகதை இல்லைங்க. எதுக்கும் ஒரு எல்லையோட இருக்கணும் இல்லைங்களா? பெரியவங்களோ சின்னவங்களோ எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். வேறுபாடுங்கிறது கேவலம் நாமளே ஏற்படுத்திக்கிற ஒண்ணு. கடைசியில ஜெயிக்கிறது உண்மையிலேயே மனசுதான். என்ன மன்னிச்சிருங்க யசமா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அது சரி, கடவுள்கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் வேற என்ன வேண்டிக்க போறேன், ரொம்ப காலத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். Thank you, thank you. ஓடி போற பாப்பா, மனப்பந்தல்ல இருந்து தப்பிச்சு போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உங்களை கை எடுத்து கூப்பிடுறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. அம்மாடி, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுறனா? வாடி. என்ற கல்யாணம் மாப்பிள, என்ற இந்த புடி புடிக்கிற? ஏய், கைகள் நல்லா இருக்கிற, உனக்கு பிடிக்கியா? என்கிட்ட முறைச்சுக்கிட்ட யமலோகத்துக்கு டிக்கெட் கொடுத்துருவேன். உடனே நாகாத்தம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இவ கழுத்துல தாலிய கட்டு. நீங்க சொன்ன மாதிரி செய்யு. பொண்ண மனைவி அடைஞ்சு வாழ்க்கை கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் எத்தனையோ ஜென்மத்துக்கு புண்ணிய செஞ்சவனாத்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு. ஹலோ, டைரக்டர் பங்கர் ஸ்பீக்கிங். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, இங்க நம்ம குடும்பமே பஞ்சர் ஆயிட்டு இருக்கு.
நான் தாங்க உங்க சின்ன வீடு குசுமா பேசுறேன். குசுமாவா? எப்படிமா இருக்க? நீங்க வீட்டுக்கே வரதில்ல, ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். தினம் தினம் ராத்திரி வீட்டுக்கு வராருங்க. எதுக்கு? நம்ம வீட்டு வாடகை வசூல் பண்ணதாங்க வராரு. அப்படியா? அவங்கிட்ட சொல்லு, படம் ரிலீஸ் ஆன உடனே மொத்த வாடகையும் கொடுத்துறேன், முடிஞ்சா வீட்டையே விலைக்கு வாங்கிக்கிறேன்னு கிழிப்பீங்க. அவன் இப்பவே வச்சுக்குவேன்னு சொல்றான். வச்சுக்கிறேன்னு சொல்றானா? யார ஒண்ணியா? சத்தம் இதோட அவன் என்ன கொழுப்பா? நாம வாடகை குடுக்கலனா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் அடக்கி வச்சுட்டு நம்மளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவானா? அப்படியா? அடுத்த தடவை வந்தான்னா அவனை என்ன செல்லுல கான்டாக்ட் பண்ண சொல்லு. மளிகை பில்லு கட்டவே காசு இல்ல, உங்களுக்கு ஏது செல்போன்? என்கிட்ட ஏது செல்லு? அதனாலதான் அதுல கான்டாக்ட் பண்ண சொன்னேன். நாமளே பைனான்ஸ் பைனான்ஸ் நாயா பேயா அலையறோம். ஃபேமிலி ப்ராப்ளத்தை போன் மூலமா சொருகிறான். பாக்ஸ் ஆபீஸ் பலராமா, வீட்டுல ரொம்ப நெருக்கடியான நிலைமை. இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கானே ராஸ்கல், அவன் வாடகை கேக்குறான். ஐயா சே, ரொம்ப அநியாயம் சார் இது. நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச பைனான்சியரை நீ உடனடியா கூட்டிட்டு வர, நாம படத்தை ஆரம்பிக்கிறோம். சார், சவுகார்பேட் பஜன் லால்ல இருந்து ஐயம்பேட்டை ஷேக் ஃபக்ருதீன் வரைக்கும் ஏகப்பட்ட பைனான்சியர் எனக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க, நம்ம கிட்ட மாட்ட மாட்டாங்க. மாட்டாட்டா என்ன? நாட்டுல 1000 இழுச்ச வாயங்க இருக்காங்க, அதுல யாராவது ஒரு இழுச்ச வாயனை பார்த்து கமான் அப்படின்னு கூட்டு வந்து ஐயா முன்னாடி நிறுத்தலாம். சரி, கூட்டு வந்துடலாம், கன்வின்ஸ் கொடு. இந்த எட்டனா ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் டபுள்ஸ் போனோம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம படத்துக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்ன அந்த மாதிரி ஆளா கூட்டிட்டு வா. ஓகே, ஒரிஜினல் இழுச்ச வாயன் கூட வர்றோம். இத பாரு, 99 லட்சம் ரூபாயோட பார்ட்டி வந்தாலும் நான் திருப்பி அமைச்சிருவேன். நோ காம்ப்ரமைஸ், ஐ ஆம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் திஸ் மேட்டர். அம்மா நாகாத்தம்மா, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லம்மா, இங்க இருந்து போயிடுமா. நாகம்மா, உனக்கு பாம்பு பிடிக்க தெரியாதா? ஏன் தெரியாதுமா? நல்லா பிடிப்பேன், ஆனா இந்த பாம்போட வேகத்தை பார்த்தா பாம்பு பிடிக்கிறதுல வீரன்னு பேர் வாங்கின என் மாமாவால கூட பிடிக்க முடியாது போல இருக்கு. என்ன சொல்ற? அதோட கோர பார்வையில ஏதோ அர்த்தமுள்ள பகை இருக்கிற மாதிரியும், அதோட ஆவேச மூச்சுல ஏதோ பிரளயத்தை உருவாக்குற பாவத்தை நான் பாக்குறேன். இந்த மாதிரி பாம்பை இதுவரைக்கும் இந்த பகுதியில நான் பார்த்ததே இல்ல. ஏசமா, உங்களை ஒரு இடத்துக்கு நாளைக்கு கூட்டிட்டு போவேன், கண்டிப்பா நீங்க வரணும். ஆஹா, இந்த மாதிரி கைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. தம்பி, அருமையான யோகம். சமீபத்துல நீங்க வெளிநாடெல்லாம் சுத்தி வந்திருக்கணுமே. உண்மைதாங்க ஐயா, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸையும் சுத்தி பார்த்துட்டேன். தனரேகையில எந்த குறையும் கிடையாது, நிச்சயமா கோடீஸ்வரனுக்கு வாரிசு, அதிபதியும் கூட. உண்மைதானே? ஆமா, ஆனா என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல தம்பி. என்ன சொல்றதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க ஜோசியரே, தயக்கமே வேண்டாம். ஆமாங்க ஜோசியரையா, சொல்லுங்க. விதி இந்த தம்பியோட ஜாதகத்துல விளையாடுதுமா, இவர் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு. இது பாருங்களேன், நான் சொல்ற மாதிரி சரிங்களா? நிச்சயமா சொல்லு. இந்த ஜோசியர் இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு ஜாதகம் பாத்திருக்காரு, அவர் சொன்ன மாதிரி அப்படியே எல்லாம் நடந்திருக்கு. நீங்க நீங்க தீர்க்க ஆயுசோட சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை. அதனால அதனால நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஏசமா, நாகம்மா என்ன சொல்ற? ஏதோ ஒரு ஜோசியர் பேச்ச கேட்டு நான் இந்த ஊரை விட்டு போகணுமா? எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். இது சத்தியம்.
பௌர்ணமி நாளா நிலவு வந்தாளா, பௌர்ணமி நாளா நிலவு வந்தாளா, பவள தீவிலே படுக்கை விரித்திடும் குழுவும் கூஞ்சலில் கொஞ்சம் இடம் கொடுக்கே வளையில விழ வச்சிட்ட இல்ல
இந்த வீரையா கிட்ட போதனா எவனும் உயிரோட இருக்க முடியாதுரா. ரகுராம் சார். சார், அந்த பக்கத்து லேண்ட் ஓனரோட பேர் என்ன சொன்னீங்க? சந்திரநாத் சார். அவர்கிட்ட பேசி ரேட் ரீசனபிளா இருந்தா பிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே சார். சார், நீங்க ஒரு நிமிஷம் கார்ல உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. நாகம்மா, நாகம்மா. என்ன மேனேஜர் ஐயா? ஏம்மா, அந்த வீரியாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது? நேத்துல இருந்து ஆளே கண்ணுல படல. இங்க நிறைய வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போய் உடனே அவனை வர சொல்லு. ஆகட்டும் மேனேஜர் ஐயா, அது கள்ள குடிச்சிட்டு தன்ன மறந்து எங்க விழுந்து கிடக்குதோ, என் அப்பா கிட்ட சொல்லி நாலு சாத்து சாத்தி அனுப்பி வைக்க சொல்றேங்க. சீக்கிரமா அனுப்பு, அங்க ராஜேஷையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை உடுமலைப்பேட்டையில இருந்து மெட்ராஸ்க்கு வந்து டைரக்டர் சங்கர் கிட்ட வழிச்செலவுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு உடுமலைப்பேட்டை போய் பழனிக்கு போறத விட உடுமலைப்பேட்டையில இருந்து பழனி பக்கம் நடந்தே போயிருக்கலாம்ல. நான் பணம் வாங்க வந்தனா? ஏதோ பெரிய மனுஷன் பாக்குறேன், காவடி இறக்கி வச்சுட்டு ஒரு அப்பு அப்புன பழனில போய் நீங்க விடுவீங்க பாரதே சிங்கரா. காவடி? என்ன சொல்றீங்க காவடி? என்னையா டைரக்டர் சங்கரை வச்சு நான் சினிமா படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். பாக்ஸ் ஆபீஸ் வடிகட்டினவேங்கிறது முகத்துல தெளிவா எழுதி ஒட்டிருக்கான். ஆமா, நம்ம டைரக்டர் சொன்னாரு, கேஷ கோவணத்துக்குள்ள வச்சுக்கிட்டாலே அந்த மாதிரி பார்ட்டிய கொத்திட்டு வாங்க. அது இவனே தான் அம்மிக்கிறு. எதை பார்ட்டிய? ஓகே மிஸ்டர் காவடி, எல்லாரும் வீடு காடு எல்லாம் வித்து படம் எடுத்து கடைசியா காவடி தூக்குவாங்க, அதை விட்டுட்டு நீங்க ஆரம்பத்திலே காவடி தூக்குறீங்களே, இதத்தான் நாங்க சினிமாவில சிம்பாலிசம். இத பார்த்த உடனேதான் நிறைய செலவாகும், சங்கர வச்சு தான் படம் எடுக்கணும், அப்பதான் ஐஸ்வர்யா வருவா. சங்கர தான் வேணுமா? கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைங்க காவடி, நீங்களும் படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, டைரக்டர் சங்கர் சாரோ பிஸியா இருக்கார், அதனால அவருடைய குருநாதர் பங்கர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கார், அவரை வச்சு எடுக்கலாமே. பங்கரா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அவர் என்ன தொழில் செய்யறாரு? அவர் ஒரு ஏணி மாதிரி. ஓ, வெள்ளடிக்கிறவரா? இல்லீங்க, சினிமா உலகத்துல பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர ஏணிப்படியா குனிஞ்சிருக்காரு. அவரு எட்டு மணி எடுத்திருக்காரு? ஆயிரத்துக்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்க. ஆயிரத்துக்குள்ள? ஐயோ, கணக்குல வீக்குங்க. அவரும் தான் வீக்கு. என்ன சொல்றீங்க? இது பல வீக்குகள் ஓடுற மாதிரி பல வெள்ளி படங்களை எடுத்தவர். அவர் மட்டும் உங்களுக்கு படம் பண்ணிட்டாரு, நீங்க ஓஹோ. அப்படியா? எனக்கு ஐஸ்வர்யா தான் வேணும். கண்டிப்பா கிடைக்கும். இது மகா பயங்கரமான பாம்புங்கோ, பல சாதியை சேர்ந்த நல்ல பாம்பு, இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லைங்கோ. இதை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் ஐயா. இந்த நல்ல பாம்பு குணம் ரொம்ப ரொம்ப விசித்திரமானதுங்க, இதுக்கு நல்லது செஞ்சுக்கன்னா உயிரை கூட கொடுக்கும்.
துரோகம் செய்ய நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி தானுங்க, உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் காரணம் வச்சு கொண்டு போடும். ஓகே ஓகே, எடுத்துட்டு போ, சீக்கிரம் வெளில எடுத்துட்டு போ, வெளில எடுத்துட்டு போ. சொன்ன வேலைய செய்யல, வா உனக்கு என்ன செய்யறோம் பாரு. உனக்கு கூட இலக்காரமா போயிட்டனா, ஆடு நல்ல ஆடு. ஏ நாகம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற அந்த ராஜேஷ் பயல கொத்திட்டு வாடான, உன் அனுப்புறேன். அவன் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஆடு ஆடுறா. என்னடா புசுக, இந்த வீர எங்கிட்ட முறைச்சா அவங்கள ஒழிச்சு கட்டிடுவேன். என் பேச்ச கேட்காம போனா ஆறாதல சரி, உண்டில்லாக்கிருவேன், ரத்தம் கேட்க வச்சிருவேன். ஆடுறா ஆடுறா நம்பிக்கை ஜோகி. ஏய் நீ ஆடி ஆடி இங்க ஜாகர வரைக்கு உன்னை விட மாட்டேன், ஊதிக்கிட்ட இருப்ப. ஆடுறா எனக்கு தருவாளா? கண்டிப்பா. அப்படின்னா என்ன? இது மோதிர நாகம்மா, இது என்னோட அன்பு காணிக்க. நான் ரொம்ப யோசிச்சுதான் இதை கொண்டு வந்தேன், இதை வாங்கிக்க. நம்ம ஆசைகள் நியாயமானதா இருந்தாலும் பெத்தவங்களோட சம்மதத்தையும் வாங்கணும் இல்லையா? நான் எத்தனை வருஷமா காரை தொடச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆண்டவன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறானே. இந்த மாதிரி ஒரு கார் எனக்கு எப்ப கிடைக்கும்? எவ்வளவு நேரமாடா காரை தொடப்ப? சீக்கிரம் ஆகட்டும் ஐயா, ரெடி ஆயிட்டாரு. ரெடி சார், நீங்க தான் லேட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன? நமக்கு எஸ்டேட் வைக்கிறேன்னு சொன்ன சந்திரநாத்தை பார்க்கணும் சார். ஓகே, நெக்ஸ்ட் ரோடு போடுற கான்ட்ராக்டரை மீட் பண்ணோம். லெட்ஸ் கோ. ஹலோ ராஜேந்திரன் சார், நாங்க உங்களை பார்க்க தான் புறப்பட்டு இருக்கோம். இவர் சந்திரநாத் சாரோட பர்சனல் அசிஸ்டன்ட், இவர் எங்க ஓனர் ராஜேஷ். வணக்கம. வணக்கம். எங்க ஓனர் உங்களை குடியிற சொன்னார். சரி வாங்க, உங்க கார் எதுக்கு சார்? வாங்க எங்க காரே போலாம், நான் உங்களை திரும்ப டிராப் பண்றேன். ஓகே, ப்ளீஸ் கம். என்னுடைய அசோசியேட் டைரக்டர் அச்சரபாக்கம் ஐயா கண்ணு உங்களை பத்தி எல்லாம் விவரமா சொன்னான். நீங்க ஏதோ படம் பண்றதா இருக்கீங்களாமே? ஆமாங்க. யார வச்சு படம் பண்றதா இருக்கீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க ரஜினி, அவரை வச்சுதான் ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுக்க போறேன். ஐயா, அவரு வெளியில படம் நடிக்கிறது இல்லையே. அப்ப வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்கிறோம். இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க படம் வெளியில இருந்து வந்தா அவர் ஒத்துக்கிறது இல்லன்னு. சார்,
எனக்காக அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார். சொல்லலாம், இதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போகணும். கிடையாது. அப்படிதான் ஒரு புது பார்ட்டி வந்திருக்காரு, அவர் உங்களை வச்சுதான் படம் எடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. அவரும் கூட வெளிநாட்டுக்கு வந்து அங்கேயே படத்தை முடிச்சுக்கிறேங்கிறாரு. வேணாமா? ஓஹோ, நீங்க படப்பிடிப்ப முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இந்த படத்தை ஒத்துக்கிறேங்கிறீங்களா? அதுக்கு நடுவில் சார் ரொம்ப நேரம் அவர் மாதிரி பேசி காக்க பிடிக்க முடியல சார். புதுமங்களை வச்சு அவரை ஒரு படம் எடுக்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு பைனான்சியல் மேல தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சி தரேங்கிறீங்க. வெரி குட் ஐடியா. மறந்து போய் போன் அவங்க கொடுத்துறாதீங்க சார். நான் கொஞ்சம் பேசுறேன் சார். நான் என்ன பண்றது, அவர் கட் பண்ணிட்டாரு சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் வெளிநாடு போகும்போது வழி அனுப்ப நான் ஏர்போர்ட்டுக்கு போவேன் இல்ல, அப்ப நீங்களும் கூட வாங்க, அவரையும் பார்த்தா மாதிரி இருக்கும். மேல பறக்கிற ஏரோப்ளேனையும் பார்த்தா மாதிரி. ஆமா மேம், நான் பிளேன பார்த்ததே இல்ல. அப்ப புது முகங்களை வச்சு படம் எடுக்க நீங்க ரெடியா? இப்பவே ரெடி. இது யார விட்டது? அப்ப புது முகங்களை தேடலாமா? இங்க பாருங்க, புது முகங்களை வச்சு படம் எடுங்க, ஆனா கதாநாயகி என்ன விட உயரம் கம்மியா இருக்கணும். நீங்க ஏன் குட்ட பொண்ணா தேடுறீங்க? நான் தானே ஹீரோ. நீங்க ஹீரோவா? என்ன விளையாடுறீங்களா? அப்படி டைரக்ட் கிடையாது, நீங்க தான் ஹீரோன்னு. ஆமா, உங்களை ஹீரோவா வச்சு படம் எடுத்தா ரொம்ப செலவாகுமே. அதான் கொண்டு வந்திருக்கனே. என்ன காவடிய? இல்ல பாருங்க, காவடிக்குள்ள இவ்வளவு கரன்சி? அடேங்க அப்பா, போர்க்ரவுண்ட்ல இந்த கரன்சி கட்டை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல உங்க ஃபேஸ் கட்டை பார்க்கும் போது இந்த சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் எல்லாரும் டோட்டலி கான். நீங்க தான் நிப்பீங்க. அப்ப நீங்க தான் டைரக்டர். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் நாளைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாமா? என்ன பூஜையை போட்டு ஓபன் பண்ணிடலாம். ஆபீஸ் பண்ணிருங்க. மாமா, உனக்கு இஷ்டமான இட்லி கொத்தமல்லி சட்னி? எனக்கு இஷ்டமானதா? யாருக்கிட்ட போய் சொல்ற? சொல்லு, இந்த நாகமாவை எனக்கு நீ எப்ப கட்டி வைக்க போற? அடடா, குதிரை பிறந்த உடனே ஓடுற மாதிரி நீ நினைச்ச உடனே எல்லா வேலையும் நடக்கணும்னா எப்படிடா? இவ பிறந்த அன்னைக்கே முடிவானதானே, உனக்கு தான் நாகமா சொந்தம். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் நான். என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே முடிவு பண்ண எப்படி? ஏய், என்ன சொல்ற? ஏய் பாத்தியா, பாத்தியா மாமா, இவ என்ன பேச்சு பேசுறான்னு? நான் எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறேன்னு இப்ப அது உனக்கு புரியுது இல்ல? அவ வெள்ள தோலுக்கார, நான் கருப்பு தோல் தானே. அதான் அந்த பயலுக்கு இவளுக்கும் நெருக்கமாயிருச்சு. திரும்பவும் காதல் பின்னாடி தெரிஞ்ச ரெண்டு காலை உடைச்ச அடுப்புல வச்சிருவன் ஜாக்கிரத. பணக்கார பசங்களை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு எச்சல ஏறிய மாதிரி வீசி எரிஞ்சிருவானுங்க. ஏய் வீரையா, நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடற.
எவ்வளவுதான்டா குடிச்சிட்டு இருப்பாரு? குடிச்சது போதும்டா, என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லுடா. இன்னைக்கு என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த நெருப்பு அணையணும்னா அந்த பய ராஜேஷ் இந்த உலகத்துல வாழவே கூடாது. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பய நாளைக்கு சூரியனை பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. இவனுங்களா உன் மாமா அனுப்புறானுங்க, செமத்தி அடி வாங்கிட்டு போறானுங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, குடிங்க. நாகம்மா, எல்லாரும் கடவுள்கிட்ட வரம் கேட்பாங்க, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு வரம் கேக்குறேன். தருவியா? எசம்மா, என்ன பேச்சு இது? நீங்க யாரும் உங்க அந்தஸ்து என்ன? நீங்க என்கிட்ட வரம் கேக்கலாமா? நான் உங்க காலடியில விழுந்து கிடக்குற வேலைக்காரி யசமா. இல்ல நாகம்மா, நீ என்னோட அன்பு தெய்வம், சொல்லு வரம் கொடுப்பியா? சொல்லுங்க யசமா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இனிமே நீ எப்பவும் என் கண் முன்னாடியே இருக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுக்கறியா? நீங்க எப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு நினைக்கிறவன நீங்க எனக்கு சொல்லணுமா? என் வார்த்தைய மதிக்காம எவ்வளவு சொல்லி கேட்காம இப்படி வெக்கம் கிட்ட அவங்க கூட சுத்திரிய, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? தேசமா, நீ நினைச்சு என் மனசுல வளர்த்துட்டு இருக்க காதல் காதல் கிடலாம் கழுத்து நினைச்சிடுவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி, அவரை என்னால மறக்க முடியாது. நம்ம வயிற்றுக்கு சோறு போடுற யசமான அடிக்க எல்லோருங்களை அனுப்பின இந்த ஆளு காதலிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. மாமா, இத பத்தி நேத்து கூட சாராய் கடையில ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டானுங்க. பாத்தியா பாத்தியா, இதுவரைக்கும் தலை நிமிந்து வாழ்ந்த எனக்கு உன்னால தலைகுனிவா போச்சுடி. ஏய், இவ இனிமே வெளியே போக கூடாது, அந்த கைத்த எடுத்துடா. யார ஏமாத்த பாக்குறான்? இப்படி எல்லாம் என்ன கட்டி போடுறதுனால மட்டும் என் மனசுல இருக்கிற எண்ணத்தை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. வண்டியில ஏறாத. ஏ, உங்கிட்ட பேசணும்.
என்ன பேசணும்? எனக்கு ஒரு முடிவு தெரியணும். நாகம்மா விஷயத்தை பத்தி எனக்கு இப்பவே இங்கேயே முடிவு தெரியணும். நாகம்மா விஷயத்தை நாகம்மாட்ட போய் கேளு. என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நாகம்மா எனக்காகவே பிறந்தவ, எனக்காகவே வளர்ந்தவ. இன்னியோட உனக்கு நாகம்மா இருக்கிற தொடர்பு அறுந்து போகணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இது அடுத்தவும் பேச்ச கேட்டு அறிந்து போகிற காதல் இல்ல, எங்களுக்கு புனிதமான காதல். என் நாகம்மாவை என்னை விட அதிகமா நீ காதலிக்கிறிய? அவ எனக்கு சொந்தண்டா, எனக்கு சொந்தம். ஒருவேளை அவ உனக்கு சொந்தமாயிட்டான்னா அவளை கொண்டு போட்டு அவ பணத்துக்கு தாலி கட்டுவேன, தவிர உனக்கு கிடைக்க விட மாட்டண்டா. இது என் சவால். இமை மூடாமல் சுகம் தேடு, வரி போடாத நகத்தோடு
பண்ணி.